பொடுகு தொல்லையிலிருந்து விடுபட 10 எளிய வழிமுறை. தலையில் பொடுகு வர காரணம் பல இருக்கின்றது. தலைமுடியை நன்கு அலசாமல் இருப்பது, தலைமுடியை எண்ணெய் பசையுடன் அழுக்காக வைத்துக் கொள்வது, தலை குளித்துவிட்டு தலைமுடியை நன்றாக துவட்டாமல் இருப்பது மற்றும் பொடுகு உள்ளவரின் சீப்பை பயன்படுத்துவது என்று பல காரணங்கள் உள்ளது. இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இல்லை என்றால் முடி அதிகமாக உதிர ஆரம்பித்துவிடும். பொடுகு தொல்லை நீங்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று பார்ப்போம். 1. மலைவேம்பு இலையுடன் துளசி இலையை சேர்த்து நன்றாக அரைத்து சாறு பிழிந்து தலைமுடியின் வேர்பகுதியில் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு சிறிது நேரம் கழித்து தலை குளிக்கவும். இந்த முறையை தொடர்ந்து செய்து வர பொடுகு தொல்லை குறையும். 2. சின்ன வெங்காயத்தை உங்களது தலைமுடிக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அவற்றை அரைத்துக் கொள்ளவும். பின்பு அவற்றை வடிகட்டிக் கொள்ளவும். இப்பொழுது அவற்றை தலையில் தேய்த்து 15 நிமிடம் வரை தலையில் வைத்திருந்து பின்பு வெதுவெதுப்பான தண்ணீரில் தலை குளிக்கவும். 3. வெந்தயத்தை இரவில் ஊறவைத்து அவற்றை மறுநாள் காலை எடுத்து மிக்சி அல்லது ஆட்டுக்கல்லில் செம்பருத்தி இலையையும் சேர்த்து அரைத்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் வரை காத்திருக்கவும். பின்பு தலை குளிக்க பொடுகு தொல்லை நீங்கும். 4. வறட்சியின் காரணமாக கூட பொடுகு பிரச்சினை ஏற்படுகிறது. எனவே வாரத்தில் ஒரு முறையாவது நல்லெண்ணெயை தலையில் தேய்த்து குளித்து வர பொடுகு தொல்லை நீங்கும். 5. தலைக்கு பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெயை சாதாரணமாக தலைக்கு தேய்க்க பயன்படுத்தாமல் அவற்றில் சிறிதளவு வசம்பு பவுடரை சேர்த்து ஊற வைத்த பின்பு அவற்றை தலை தேய்க்க பயன்படுத்தினால் பொடுகு நீங்கும். 6. மருதாணி இலையை அரைத்துக் கொள்ளவும். அவற்றுடன் தயிர் மற்றும் 2 துளிகள் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து தலையில் தேய்த்து சில நேரங்கள் மட்டும் காத்திருக்கவும். பின்பு தலை அலசவும். இவ்வாறு வாரத்தில் ஒருமுறை செய்து வர பொடுகு தொல்லை நீங்கும். 7. தேங்காய் எண்ணெயுடன் வேப்ப எண்ணெயை கலந்து தலையில் தேய்த்து வர பொடுகு தொல்லையில் இருந்து விடுபடலாம். 8. பாலுடன் மிளகுத்தூள் சேர்த்து தலையில் தேய்க்கவும். பின்பு 15 நிமிடங்கள் வரை காத்திருக்கவும். பின்பு தலை குளிக்க பொடுகு தொல்லையில் இருந்து விடுபடலாம். 9. ஒரு கப் மறிக்குழுந்துடன் அரை கட்டு வெந்தயக்கீரையை சேர்த்து நன்றாக அரைத்து தலை முழுவதும் பேக் போட்டு 10 நிமிடம் வரை தலையில் வைந்திருந்து பின்பு தலை தேய்த்து குளிக்க தலையில் இருக்கும் பொடுகு நீங்கிவிடும். 10. வேப்பங்கொட்டைகளின் தோலை அரைத்து விழுதாக்கி நல்லெண்ணெய் தேய்த்து தலையை வாரி தலை முழுவதும் வேப்ப விழுதை தடவி பேக் போடவும். 1 மணி நேரம் கழித்து சீப்பால் வாரினால் பேன் ஈறு வெளியில் வந்துவிடும். பொடுகு தொல்லையும் மறையும். நன்றி.